தமிழகத்துல இப்ப ஏற்பட்டிருக்க இந்த அசாதாரண சூழ்நிலையில நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு தலை சிறந்த மருத்துவர் இப்போ தன்னுடைய உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தாம் வேலை பார்க்கிற கிராம மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி இரவு பகலுன்னு பார்க்காம மக்களுக்காகவே தன்னுடைய மருத்துவ சேவையை செஞ்சு மருத்துவர் ஜெயமோகன் அவர்கள் இப்போ தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சிருக்காரு. இந்த சோகமான சம்பவத்தை அறிஞ்சு நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் கண் கலங்கினது மட்டும் இல்லாம தன்னுடைய கண்ணீர் வரிகளை தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ தமிழகமானது ஒரு மிகச்சிறந்த மருத்துவரை இழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மருத்துவர் யார் அப்படிங்கறத பத்தியும் அவருடைய உயிர் தியாகம் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்துல இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு மிகப்பெரிய மோசமான நிலை உருவாயிருக்கு. இந்த மோசமான நிலையில நம்மளுடைய தமிழக அரசு மக்களோட நலன் கருதி ஏகப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளையும் ஏகப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மருத்துவரா விளங்கி இருக்காரு. 30 வயதுடைய இந்த மருத்துவர் ஜெயமோகன் அவர்களுக்கு பல்வேறு நாடுகள்ல இருந்து மருத்துவ வேலைக்கு அழைப்பு வந்திருக்கு. ஆனா மருத்துவர் ஜெயமோகன் அவர்கள் தன்னுடைய தாய்நாட்டுக்கு மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நகரத்துல கூட வேலை பார்க்க விரும்பாம நீலகிரியில இருக்க தெங்கு மரகடா அப்படிங்கிற ஒரு ரோடு கூட இல்லாத கிராமத்துல வழியேக்க அரசாங்கத்துக்கிட்ட போஸ்டிங் வாங்கி தன்னுடைய மருத்துவ சேவைய ஒரு ரோடு கூட இல்லாத வனப்பகுதியில இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழகத்துல இப்ப ஏற்பட்டிருக்க இந்த மோசமான சூழல் காரணமா தன்னுடைய கிராம மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால தான் வீட்டுக்கே போகாம தன்னுடைய கிராம மக்களுக்காக இரவு பகல்னு பாராம மருத்துவமனையில இருந்தே தன்னுடைய மருத்துவ சேவையை செஞ்சிருக்காரு. இப்படி தன்னை பத்தி கவலைப்படாம தன்னுடைய கிராம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச மருத்துவர் ஜெயமோகன் அவர்களுக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த காய்ச்சலை பத்தி கண்டுக்காம ஜெயமோகன் அவர்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகாம தொடர்ந்து தன்னுடைய மருத்துவ சேவையை செஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஜெயமோகன் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. இதனால ஜெயமோகன் அவர்களை கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க இவருக்கு தீவிர சிகிச்சை அளிச்சும் எந்த ஒரு பலனும் இல்லாம இருந்திருக்கு. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜெயமோகன் அவர்கள் கடைசியா குடிக்க தண்ணீர் கேட்டிருக்காரு. மருத்துவர்கள் அந்த தண்ணீரை கொடுக்கிறதுக்குள்ள ஜெயமோகன் அவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. இவருக்கு எடுக்கப்பட்ட பரிசோதனையில இவருக்கு வேற எது காய்ச்சல் இல்ல அப்படின்னு இவருக்கு சாதாரண டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஜெயமோகன் அவர்கள் ஆரம்பத்திலே இதுக்கு சிகிச்சை பெற்றிருந்தா எதுவும் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சிகிச்சை அளிச்ச மருத்துவர் சொல்லியிருக்காரு. ஆனா ஜெயமோகன் அவர்கள் தன்னுடைய கிராமத்துல இருக்க மக்களுக்காக இரவு பகல்னு பார்க்காம சுத்தமா தூங்க கூட இல்லாம தன்னை நாடி வந்த மக்களுக்கு தன்னுடைய மருத்துவ சேவையை செஞ்சிருக்காரு. தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படாம தான் வேலை பார்த்த கிராம மக்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சிருக்காரு. இப்போ தமிழகமானது ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த மருத்துவரை இழந்திருக்கு. இந்த சோகமான சம்பவத்தை அறிஞ்ச நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் கண் கலங்கினது மட்டும் இல்லாம தன்னுடைய கண்ணீர் வரிகளை தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணீர் அஞ்சலி திரு ஜெயமோகன் எத்தனை உயிர்தனை எமனிடம் இருந்து மீட்க போராடிய போராளி மருத்துவரே, அத்தனை நலமும் பிறருக்காக அளித்து உம் நலம் தனை பேண மறந்து விட்டீரே, உந்தனது இழப்பை கேட்டு மறக்க முடியவில்லை, மனிதாபிமானத்தின் அடையாளம் அதை ஆறா துயரத்துடன் ஆழ்ந்த இரங்கலதை கண்ணீர் பூக்களாக காலடியில் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவருடைய கண்ணீர் வரிகளை தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இந்த ஒரு சோகமான சம்பவமானது ஒட்டுமொத்தமா எல்லா தமிழக மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.